கட்டினார்கள். ஒரு அணையை கட்டும் போது உலக விதி எப்படி என்றால் சாலைக்கு தேசியம் நேஷனல் ரூல், ஆனால் நீருக்கு இன்டர்நேஷனல் ரூல், சர்வதேச சட்டம் தான் பொருந்தும். அடிமட்டத்தில் இருக்கிறவன் அனுமதி பெற்றுத்தான் மேல்மட்டத்தில் இருக்கிறவன் அணை கட்ட வேண்டும் என்ற நியதி உலகமெங்கும் கடைபிட்டு பிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரே நதியை பங்கிக் கொள்கின்ற மலேசியா சிங்கப்பூர் இரு நாடுகளும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்து கொண்டு பிரிந்து வந்ததுதான் சிங்கப்பூர். மலேசியாவிலிருந்து 3-5 லிட்டர் தண்ணி வாங்குறான், 3 லிட்டரை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு 2 லிட்டர் எடுத்துக்கிறான். ரெண்டு பேருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. அவன் ரஷ்ய ஆதரவாளனாக இருப்பான், இவன் அமெரிக்கா ஆதரவாளனாக இருப்பான், இவன் யூதனை ஆதரிப்பான், அவன் யூதனை எதிர்ப்பான். இப்படி பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட இரு நாடுகளாக இருந்தாலும் கூட ஒரு நதியை பங்கிக் கொள்வதில் அவர்களுடைய பிளவு கிடையாது. காரணம், அங்கு இன்டர்நேஷனல் ரூல். அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை சர்வதேச நிதி கமிஷனிடம் கொடுத்து விடுகிறார்கள். நம்முடைய ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நதியை 5-6 நாடுகள் பங்கு போட்டுக் கொள்கின்றன. ஈரான் ஈராக் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது கூட 8 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்ட போது கூட சர்வதேச நிதி கமிஷனின் ஆணைப்படி நைல் நதியை அவர்கள் தடுத்துக் கொள்ளவோ ஒருத்தர் ஒருவர் மறைத்துக் கொள்ளவோ இல்லை.